யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கேமரா, இன்னொன்று வந்து இந்த மைக்கு. இந்த மைக்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து ஒயர்டு, இன்னொன்று ஒயர்லெஸ்ஸு. இதில் எது சூஸ் பண்ணுறதுன்ற பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வ்ளாக் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதே வந்து ஒரே இடத்துலேருந்து நான் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்டு மைக்ரோஃபோனே போதுமானதாக இருக்கும். இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரலாம் இருக்குது. அந்த அளவுக்கு பட்ஜெட்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. 300 ரூபான்றதே நமக்கு பெரிய விஷயம் தான். இந்த 300 ரூபாய் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் சைனீஸ் ப்ராடக்ட் தான் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட்டில் டைப் பண்ணாலே போதும், இந்த 300 ரூபாய் பட்ஜெட்லேயே நிறைய மைக்ரோஃபோன் வரும். எல்லாமே வந்து குப்பை தான், அது எதையுமே வாங்காதீங்க. இதில் நான் நிறைய அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா Mak M8ன்ற ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்குது. அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன், அந்த வாரண்டி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் அந்த மைக்ரோஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319 ரூபாய். நீங்கள் சூப்பர் காயின் வச்சுருந்தீங்கன்னா 9 சூப்பர் காயின் யூஸ் பண்ணி ஒரு 9 ரூபாய் லெஸ் பண்ணிக்கலாம். 310 ரூபாய்க்கு இந்த மைக்ரோஃபோன் வாங்கிக்கலாம். இந்த மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ரிசீவரை வந்து டைப் சி போட்டு இருக்கிற ஃபோனில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ஃபோனோட செட்டிங்கில் ஓடிஜி கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த லைட்னிங் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு கனெக்டிவிட்டியை இவங்க கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசீவரை அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற எல்லா செட்டிங்கும் சேம் தான். ஸோ இந்த மைக்கை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியும், ஈஸியாக யூஸ் பண்ணவும் முடியும். இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா 80 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். அண்ட் 1 மணி நேரம் பவர் பண்ணிங்கனாலே உங்களால் 3 மணி நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு 2600 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஸ்டாருக்கும் அதிகமாக வந்து 1700 பேர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் மட்டுமே 1200 பேர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 300 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த ஒரு மைக் மட்டும்தான் நல்லாயிருக்கு. இதை விட்டிங்கன்னா வந்து K8 மைக்ரோஃபோன் இருக்குது. பட் அது வந்து நிறைய பிராண்டில் வந்து இவங்களே லான்ச் பண்ணுறாங்க, நிறைய புதுசு புதுசாக பேரில் போட்டு லான்ச் பண்ணுறாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க, அது ஒரே ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் தான். அதை ரீ பிராண்ட் பண்ணி இவங்க வந்து வித்துட்ருக்காங்க. அதை எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் இதை சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. அப்படி எந்த மைக்கு போட்டாலும் எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணும்போது அடாப் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து உங்கள் ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணி உங்களால் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அது மூலமாக தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.